அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள், நடுத்தர வயதினர், முதியவர்கள் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் வந்து கல்லீரல் கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்முடைய கல்லீரலில் லிவரில் கொழுப்பு ஃபேட் வந்து நிறைய சேர்றது தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு பேர். எதுக்குமே அசராத அந்த கல்லீரலானது ரெண்டு விஷயத்தில் வந்து டேமேஜ் ஆகுது. ஒன்று ஆல்கஹால், மதுன்னு சொல்லக்கூடிய சாராயம், இன்னொன்று கொழுப்பு ஃபேட். ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் அந்த ஃபேட்டி லிவர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்க்கரையை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் ப்ளஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்தை அதிகம் சாப்பிட்றதுனாலையும் வரலாம். நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கொழுப்பை சேர்த்து வைக்கிற உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சாப்பாடே கிடைக்கல, நம்ம வந்து ஒரு பட்டினி கிடக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை வந்து அந்த சேர்த்து வச்ச கொழுப்பை லிவர் வந்து ரிலீஸ் பண்ணும். இது வந்து இயற்கை தந்திருக்கும் வரப்பிரசாதம். இப்படி சேர்த்து வைக்கப்படுற கொழுப்பு தான் ஒரு கட்டத்தில் கல்லீரலுக்கே, அதாவது லிவருக்கே வந்து எதிரி ஆயிடுது, எனிமி ஆயிடுது. அதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வயிற்றில் போடுற சோரை அளந்து போட்டால் பிரச்சனை வராது. நம்ம அளக்காமல் போகிறதுனால தான் அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர்களை வந்து நினச்சி பாருங்கள். அவங்க வந்து காட்டில், மேட்டில், வயலில் கடுமையாக உழைப்பாங்க. மூணு வேளையும் சாப்பிடுவாங்க, சோறு தான் சாப்பிடுவாங்க, அல்லது தேனை, வரகரிசி, இந்த மாதிரி மில்லட்ஸு, சீரியல்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து மூணு வேளையும் வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு இருந்தது. நடப்பாங்க, சைக்கிளில் போவாங்க, அல்லது மாட்டு வண்டியில் போவாங்க, வெயிட் தூக்குவாங்க. ஆனால் நாம் பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், அது பத்தாது அப்படின்ட்டு நொறுக்கு தீனி, வீக்கெண்ட் பார்ட்டி, மாதத்துக்கு ஒரு பஃபட்டு, ரெட்மீட்டு, கார்ன் சிரப்பு, ஜெல்லி, கேக்கு, சிப்ஸு, ஐஸ்கிரீமு, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸு நிறையா, இது போகாது அப்படின்ட்டு கோக்கு, பெப்சி அப்படின்ற மாதிரி குளிர்பானங்கள் வேற. நம்ம உணவு முறை முற்றிலும் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம உடல் பருமன் பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஆல்கஹாலை தொடாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரலாம். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? காலையில் நாலு இட்லி சாப்பிடுவீங்க, நாலு இட்லிக்கு கூட ரெண்டு வடையோ அல்லது எண்ணெயில் பொரித்த காலிஃப்ளவரோ அல்லது மஷ்ரூமோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகிடும். அதாவது மாவு சத்தை அதிகம் எடுக்க எடுக்க தேவைக்கு அதிகமான மாவு சத்தும் எண்ணெய் பொருளும் கொழுப்பாக மாறி அது வந்து கல்லீரலில் சேர்ந்துருது. இப்போது காலையில் காஃபி குடிச்சிடுவீங்க, ஈவினிங் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டீக்கு பதில், டீ காஃபிக்கு பதில் ஸ்நாக்ஸ், அதாவது போண்டா, பஜ்ஜி, வடை, முறுக்கு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் பெப்சி, கோக்குன்னு கேண்ட் அல்லது டிண்டு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்பாங்க. அதில் உள்ள ஃப்ரக்டோஸ் ஆனது கல்லீரலுக்கு வரும்பொழுது கொழுப்பாக மாறிடுது. இப்போ இந்த மாதிரியான தவறான உணவு பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறதுனால தான் இந்த கொழுப்பு வந்து முதல்ல நம்ம தொடைக்கும், அப்புறம் இடுப்புக்கும் கல்லீரல் வந்து அனுப்பி வைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த தொப்பை அப்படின்னு சொல்கிறது வந்து ஆரம்பிக்கும். இன்ச்சி டேப்பை வச்சு நம்ம இடுப்பு சுற்றுலா வளர்ந்தா வச்சுக்கோங்களேன், ஆண்களுக்கு வந்து 88 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு வந்து 80 சென்டிமீட்டரும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு சத்து இல்லை, கொழுப்பு அதிகமாக இல்லை அப்படின்றது வந்து அர்த்தம். இந்த அளவுக்கு தாண்டினா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபேட்டி லிவரை எப்படி நம்ம தடுக்கலான்னு பார்க்கலாம். முக்கியமாக உணவு பழக்கத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும். இனிப்பு வகைகள், அதிகமான மாவு சத்து உள்ள பொருட்கள் வந்து நம்ம எடுக்காமல் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும். உடல் உழைப்பு முக்கியம், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஃபேட்டி லிவருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். என்னது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? இப்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நம்ம எதாவது சாப்பிட்ணும்னு தோணும், அல்லது சாப்பிடாமல் இருப்போம், அல்லது கண்ணாபண்ணான் சாப்பிடுவோம். நான் ஆல்கஹால் சாப்பிட்றதில்ல, நான் வந்து எண்ணெய் பொருள் அதிகம் சாப்பிட்றதில்ல, ஆனால் எனக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கடுமையான மன அழுத்தம் கூட ஃபேட்டி லிவருக்கு ஒரு காரணம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் காரணமாக சில ஹார்மோன்ஸ் வந்து எக்குத்தப்பாக சுரந்து காய்ச்சின பாலில் ஆடை கட்டுறது மாதிரி கல்லீரலில் கொழுப்பு சேர்த்துரும். ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சர்க்கரை நோய்.
இதுல இன்சுலின் வந்து சரியா சுரக்காதுன்றதுனால ரத்தத்துல இருக்கிற சக்கரை செல்களுக்குள்ள நுழைய முடியாது. அதே போல தேவைக்கு மேல உள்ள கொழுப்பு அமிலங்கள் ரத்தத்துல வந்து தேங்கும். இதை தான் கல்லீரல் வந்து தான் பக்கம் இழுத்துக்கும். இதுவும் ஓரளவுக்கு தான். அதற்குள்ள வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தா ஃபேட்டி லிவருக்கு இடம் இல்லாமல் போகும். சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தாமல் இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா கிரேடு 1 ஃபேட்டி லிவர் வர வாய்ப்புகள் உண்டு. அது என்ன கிரேடு 1 ஃபேட்டி லிவர்னு நீங்க கேட்குறீங்களா? உணவுல இருந்து வர்ற கொழுப்பு மொத்தமும் கல்லீரல சேரும் ஆரம்ப நிலைக்கு கிரேடு 1 ஃபேட்டி லிவர்னு பேர். எப்படி நம்ம வந்து இந்த கல்லீரல் மேற்பகுதியில் மட்டும் அந்த கொழுப்பு வந்து படியும், இது வந்து எந்த ஒரு அறிகுறியும் வெளிக்காட்டாது. ஆனால் லைட்டாக தொப்பாக இருக்கலாம், சில பேருக்கு வயிறு வலி இருக்கலாம். இது வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறது தெரியும். ஒரு சிலருக்கு வந்து ஃபேட்டி லிவர்னு இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் கிரேடு 1 இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் கிரேடு 2 இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர்னு வரும்பொழுதே நம்ம உஷாராயிடணும், இதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லைனா இது வந்து ஃபேட்டி லிவர் கிரேடு 1 அல்லது ஃபேட்டி லிவர் கிரேட் 2 மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். கிரேடு 2 கல்லீரல் பாதிப்பு அநேகமாக இருக்கும், ஆனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்காது. என்ன காரணம்? இதுவரை மேல் பூச்சா இருந்த அந்த கொழுப்புங்க வந்து கல்லீரலுக்குள்ள உள்ள போறதுனால அங்க வந்து வீக்கமும் வலியும் ஏற்பட வாய்ப்புகள் வந்து உண்டு. கல்லீரல் செல்கள் இருக்கிற இடத்துல அங்கங்கே குவியல் குவியலா கும்பல் கும்பலா அந்த கொழுப்பு செல்கள் வந்து உட்கார்ந்துக்கும். ஸோ இப்போ கல்லீரலுடைய செயல்பாடு வந்து குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? செரிமான கோளாறு, வயிறு வலி, வாந்தி, மஞ்சள் காமால, வயிறு உப்புசம், கேஸ் பிரச்சனை, மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ கிரேட் 2 ஃபேட்டி லிவர்ன உடனே வந்து கல்லீரல் வந்து கெட்டு போச்சு, கல்லீரல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. ப்ராப்பரான சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ், விட்டமின் இ கலந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளவினாய்டு நிறைஞ்ச காய்கறிகள், நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். அசைவ உணவுகளை மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது. மூணு வேளையும் மாவு சத்து இருக்கிறது தவிர்த்துடணும். எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது வந்து தவிர்த்துருங்க. ஓகே, இதெல்லாம் தவிர்த்தா கிரேட் 2 ஃபேட்டி லிவர் போகிறதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு கிரேடு ஃபேட்டி லிவர் இருக்குது, கிரேட் 1 கிரேட் 2 அல்லது ஃபேட்டி லிவரோ இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்க. மூணு வேளையும் அரிசி மாவு சாப்பிட்றத, அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டு ஒரு வேளை சிறுதானியம், ஒரு வேளை அரிசி, ஒரு வேளை காய்கறி, கீரை, பழங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க. இனிப்பு சுவையுள்ள பழங்கள் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி பழங்களை வந்து முழுசாக சாப்பிட பழங்க, ஜூஸாக வந்து போட்டு சாப்பிடாதீங்க எப்பயுமே. எந்த ஒரு ஜூஸ்லையும் இனிப்புகள் வந்து சேர்க்கக்கூடாது. செயற்கை இனிப்புகள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ரோட் சைட் ஃபுட்டு, இந்த சிக்கன் 65, சில்லி சிக்கன், இது காலிஃப்ளவர் பகோடா, மஷ்ரூம் பகோடா இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உடற்பயிற்சி அவசியம். நடந்து போகக்கூடிய இடங்களில் நடந்து போங்க. எதுக்கு எடுத்தாலும் பைக்கு, எதுக்கு எடுத்தாலும் காருன்னு வந்து இருக்க வேண்டாம். உடற்பயிற்சி அவசியம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 45 நிமிஷம், ஈவினிங் ஒரு 45 நிமிஷம் உடல் நல்லா வேர்க்கிற அளவுக்கு உடற்பயிற்சி வந்து செய்யுங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் வந்து கிரேட் 1 ஃபேட்டி லிவர் ஆகட்டும், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் ஆகட்டும் அல்லது ஃபேட்டி லிவர் ஆகட்டும், அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எலாங் வித் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், இதை எடுத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.